வாட்டர் ஹீட்டர்ல நடக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆக்சிடென்ட் தான் இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் கூட பாத்துருக்கலாம். வாட்டர் ஹீட்டர்ல இருக்கக்கூடிய மின்சாரம் தாக்கி தாய் மகள் இருவரும் உயிரிழந்திருக்காங்க. ஒரு சில டெத் கேஸ்லாம் கூட நடந்திருக்கு. அதுக்காக இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த ரிஸ்க்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் இருக்கு. டிப்ஸ் நம்பர் ஒன், ELCB ஆர் RCCB பிரேக்கர். வாட்டர் ஹீட்டரோட பவர் சோர்ஸ்ல கண்டிப்பா இந்த ELCB ஆர் RCCB பிரேக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இந்த பிரேக்கர் இருக்கிற பட்சத்தில் இன்கேஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சாலும் இந்த பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்கா பவர் சோர்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணி நம்மளை பாதுகாக்கும். இந்த பிரேக்கர் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒருவேளை எலக்ட்ரிஷியனுக்கு விவரம் பத்தாம இருந்ததுன்னா இந்த RCCB ஆர் ELCB பிரேக்கருக்கு பதிலாக MCB ஒரு பிரேக்கர் இருக்கு, அதை மாத்தி பர்ச்சேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பிரேக்கர் வந்து எக்யூப்மெண்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர்த்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாது. சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டிப்ஸ் நம்பர் 2, பாடி எர்த்திங். இந்த பாடி எர்த்திங் கனெக்ஷன் வந்து ப்ராப்பரா நம்ம வச்சுக்கணும், இதை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். டிப்ஸ் நம்பர் 3, சர்வீஸ். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நல்ல டெக்னீஷியன் வச்சு ஃபுல்லா நம்ம வாட்டர் ஹீட்டர் சர்வீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுனால இந்த வாட்டர் ஹீட்டரால எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா நம்மள பாதுகாத்துக்க முடியும்.